ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வசிம் ஃப்ரம் ரைனோ கிளப். இம் அப்படின்ற ஒரு இளம் வயசு பொண்ணு தன்னோட சின்ன வயசுலேருந்தே தன்னோட அப்பா இம் இங்கிட்டேருந்து குன்ஃபு வந்து கற்றுக்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இளம் வயசு பெண்மணியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் ஒரு பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பெண்மணிக்கிட்ட வந்து தன்னோட காதலை சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த பெண்மணியும் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த ஊரில் வந்து ஒரு ரூல் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஆண் ஒரு பெண்மணியை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் போய் டைரெக்டாக கேட்பாங்களாம். அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட அந்த பெண்மணியோட சம்மந்தம் இருந்தால் மட்டும்தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியுமா. சப்போஸ் அந்த பெண்மணி ஒத்துக்கலை அப்படின்னா, ஊர் சபைக்கு முன்னாடி இந்த ஆணும் அந்த பெண்ணும் வந்து சண்டையிடுவாங்களாம். சப்போஸ் இந்த பெண்மணி அந்த ஆண்கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஆணையே தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணுமா. இதுதான் வந்து அந்த ஊரோட ரூலாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் தன்னோட காதலை சொன்னார்ல, இந்த ஆண் அவங்க வீட்டுக்கு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பெண்மணியோட வீட்டில் போயிட்டு அந்த பெண்மணியை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பெண்மணியும் சம்மதிக்கலை அப்படின்ன போது இந்த ஆண் வந்து அந்த பொண்ணை வந்து சண்டைக்கு கூப்பிடுறாங்க. இந்த விஷயம் வந்து ஒரு மூதாட்டி காதில் வந்து விழுவுது. இந்த மாதிரி இம் அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு லோக்கல் கேங்ஸ்டரோட சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மூதாட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாவ்லின் டெம்பிளில் அஞ்சு முக்கியமான ஒரு நபர்கள், அந்த அஞ்சு நபரில் இவங்களும் இந்த மூதாட்டியும் ஒரு நபராக இருக்காங்க. இந்த மூதாட்டியும் அந்த பெண்மணியும் இம் அப்படின்ற பெண்மணியும் வந்து ஏற்கனவே நண்பர்கள். அதுக்கப்புறம் இந்த மூதாட்டி வந்து இந்த இம் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ என்ன இப்போ வரைக்கும் என்ன வந்து ட்ரெயின் பண்ணியிருக்க, ஒன்று நீயே எப்படி காப்பாற்றிக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது, இம் சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு தான் என் சைட்லேருந்து நான் காப்பாற்றிக்க முடியும், ஆனால் இருந்தாலும் அந்த ட்ரெயினிங் வந்து எனக்கு பத்தாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் வந்து என்னை விட ரொம்ப பலமான ஒரு ஆணாக இருக்கான், அதனால் வந்து என்னால் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மூதாட்டியும் வந்து சொல்கிறாங்க, சண்டையில் பெண் வந்து ஆணோட நிகராக நிற்கவே முடியாது, இருந்தாலும் நிலைகொலைய வைக்கிறதுக்கான ஒரு யுக்தி வந்து பெண்மணிக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மூதாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லித்தரேன், இதே மாதிரி வந்து நீ மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. ஊரோட சபையில இந்த ரெண்டு பேர், அதாவது இந்த இம்மும் அந்த கேங்ஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரும் வந்து சண்டையிட ஆரம்பிக்கிறாங்க. கேங்ஸ்டர் தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் போகுது. எல்லாருமே சொல்றாங்க, நீ இதுக்கு மேல வந்து ஒரு நாள தாக்கு பிடிக்க முடியாது, நீ தயவு செஞ்சு நீ விட்டுரு, அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம் பெண்மணியை வந்து சொல்றாங்க. அந்த இம் பெண்மணி சொல்றாங்க, உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னால போராட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று அந்த மூதாட்டி சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த இங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது, புது விதமான கலையாக இருக்குது, யாருமே இன்னி வரைக்கும் வந்து இந்த கலையை பயன்படுத்தினே அது கிடையாது, இது எங்கேருந்து கற்றுக்கொண்டுச்சு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பெண்மணி வந்து அந்த கேங்ஸ்டரை டிஃபீட் பண்ணிடுறாங்க. டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஊர் இந்த பெண்மணி யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள தான் வந்து மேரேஜ் செஞ்சு வைக்கணும் அப்படின்றது தான் ஊரோட சட்டம். அதுக்கப்புறம் இந்த பெண்மணி யாரை விரும்பினாங்களோ அவங்களே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சந்தோஷமாக. அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பெண்மணி தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இதே கலையை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காலப்போக்கில் இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் வரக்கூடிய எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மார்ஷியல் ஆர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று வந்து பேலன்சிங். பேலன்சிங் வந்து இவங்க வந்து சீட் அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அஸ்திவாரம் எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக கொடுக்குறோமோ அந்த அஸ்திவாரத்தை வச்சு தான் மேலே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரிட்ஜ் அப்படி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆப்போனண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட், அதாவது இருக்கக்கூடிய கேப்ஸை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் பிரிட்ஜோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் எனர்ஜி, அதாவது ஃப்ளோ ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஏன்டா ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல கை காலோட அசைவு எப்படி வேணால் மாறும், அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி நம்ம காலில் மட்டும் கிடையாது கையிலையும் இருக்கணும், அது ஒரே டைமில் ஃப்ளோ ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத முதல்ல ஒரு உமனால் கண்டுபிடிச்ச ஒரு மார்ஷியல் ஆர்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த மார்ஷியல் ஆர்ட் வந்து இதுதான் குறிக்குது. இந்த மார்ஷியல் ஆர்ட்டை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மார்ஷியல் ஆர்ட்டுக்கு பேரு இவங்க மூய் அப்படின்றவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டூடெண்ட் அதில் கொடுக்கப்பட்டது தான் இந்த மார்ஷியல் ஆர்ட் வின்சோ. Thank you.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு பெஸ்டான டாபிக்கோட சந்திப்போம். டேக் கேர்.